ஐயோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரெண்டு பொருள் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து அமேசான்ல இருந்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட் அன்பாக்சிங் நீங்கள் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குது குவாலிட்டி, எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பெரிய பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். எங்கள் வீட்டில் ஸ்டோரேஜ்க்காக வாங்கினது. சூப்பராக இருக்குது பார்க்கவே, நல்ல ஒரு கவர். ஸோ நம்ம வந்து மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி அந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட இதோட எம்எல் பார்த்திங்கன்னா ஒரு 100 ml இருக்கும். 100 ml இது கண்டிப்பாக பற்றும் உங்களுக்கு. நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபராக தெரியும் அப்படின்றதால நீங்கள் என்ன தூள் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அதனால் வாங்கினேன். குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. நான் வந்து கோல்டன் கலர் போட்டு வாங்கினேன். நிறைய கலர்ஸ் இருந்தது, பிளாக்கு, ரெட்டு அந்த மாதிரி இருந்தது. நிறைய டிசைன்ஸ் கூட இருந்தது. நான் வந்து பிளெயினாக வாங்கியிருக்கேன், ஏன்னா அதுதான் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்கவே கிளாஸ் ஜார். ஸோ அந்த மாதிரி வந்து 6 இருக்குது. சவுண்ட் கேட்குறது பபுள் ட்ராப் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கண்டெய்னருமே வந்து இந்த மாதிரி ஒரு பபுள் ட்ராப் வச்சு மூடி மூடிக்குமே ஒரு அழகான ஒரு கவர் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா நான் வந்து மசாலாஸ் நிறைய அரைப்பேன். சாம்பார் பொடி, இட்லி பொடி, ரசப்பொடி அந்த மாதிரி நிறைய பொடி அரைப்பேன். ஸோ அதுக்கு வந்து இதுதான் கன்வென்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு டக்குன்னு, ஏன்னா டெய்லி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சும்மா டப்பாஸ்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. ஒரு பாட்டில் ஒரு டப்பாவோ அப்படி தேடிட்டு இருக்க முடியாது. அப்படின்னும் போது இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கவே வந்து ஒரு யூனிக்காக இருக்குது பாருங்களேன். ஏன்னா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா டப்பா எல்லா கிளாஸஸ்லாம் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து எப்படி தான் அடுக்கி வச்சாலும், திடீர்னு நம்ம கை வந்து ஒரு இடத்துல வேறு எங்கேயோ வச்சுட்டாலும் கூட அது ரொம்ப அழகாக தான் தெரியும். எப்போவுமே அந்த கிளாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருந்தால் அப்படி சொல்கிறேன். நான் இதை எடுத்து காட்டுறேன், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிறதால நீங்கள் இது மேலே ஒரு லேபிள் வந்து ஒட்டிக்கலாம் தாராளமாக. இப்போ இங்கே ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு மறைக்கும், தெரியாது, உள்ளே இருக்க பொருள் வந்து கிளியராக தெரியாது அப்படின்ற பிரச்சனை இருந்தால் மேலே இருக்கிற லேபிள் அழகாக ஒட்டிக்கலாம். சின்னதாக ஒரு லேபிள் எடுத்து எழுதிட்டு இதில் ஒட்டிக்கோங்க. இது சாம்பார் பொடி, ரசப்பொடி, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. நீங்கள் அப்படியே நீங்கள் தப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வச்சிங்கன்னா கூட அவ்வளோ அசிங்கமாலாம் தெரியாது. ஏன்னா தினந்தோறும் வேலை செய்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க அப்படின்னும் போது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்ற காரணத்துக்காக இது மாதிரி யூனிக்காக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கே அழகாக டக்குன்னு எடுத்து வைக்கலாம், டக்குன்னு யூஸ் பண்ணலாம், நல்லாவும் இருக்குது, ஈஸியாக எடுக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 272. இந்த பேக்கிங் சார்ஜ், அதாவது என்னடா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜா, என்ன சார்ஜ், டெலிவரி சார்ஜோடு சேர்த்து தான் அது 252 வந்து இதோட ஒரிஜினல் ரேட்டு. 20 rupees உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் போடுவாங்க. இது அமேசானில் வாங்கினேன். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன், இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சர்ச் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கோங்க. குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, ரேட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, கண்டிப்பாக வாங்கலாம். இது வேணுன்றவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் போடுறேன், கண்டிப்பாக போய் வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்தது பார்க்கலாம் என்னென்னு. ஸோ அடுத்தது என்ன வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கினேன். எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் இந்த டெக்கரேட் பண்ணலாம், அந்த ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா வெறுமனே இருக்கும் பார்த்திங்கன்னா, இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். நேச்சுரலாக வைக்கிறதுக்கு முடியாது, ஏன்னா ரொம்ப ப்ராப்ளம். இது வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இது வைக்கிறது ஓரளவுக்கு இருக்கும், பட் இது வளைச்சி வளைச்சி விட முடியுமான்னு எனக்கு தெரியல. இது பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னும் தூசி தான் பண்ணியும், அடிக்கடி தூசி எடுத்துடலாம். ஏன்னா ஜன்னல் எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும், வீடியோ எடுக்கிறது அப்படின்றதால ஓப்பன் பண்ணலை. நம்ம ஸ்மெல் அடிக்குது. பாருங்கள், ஒரிஜினல் செடி மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ இது பார்க்க நல்லா இருக்குது. 2 rows இருக்குது. ஃபஸ்ட்டு ரோ வந்து இது, ஒரு மீட்டர்
அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றையாக இருக்கும், 1.5 மீட்டர் அளவுக்கு இருக்கும். இல்லை 2 மீட்டர் இருக்குமா? 2 மீட்டர் இருக்குமா? 1 மீட்டர் இருக்குமா? இப்போ நான் என்ன உங்கள்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே, இவங்ககிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? ஆ, அதுக்கு மேலையா தெரியல, எத்தனை மீட்டர் எனக்கு தெரியல. 3 மீட்டர் ப்ளீஸ் சைஸ்ல கொடுத்துருக்காங்க, ஒன்றும் புரியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜன்னலில் தொடர்ந்து விடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கு. இதை நான் உங்களுக்கு போட்டுட்டு ஒரு அழகாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இது பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதோட ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான், 150 ருபீஸ் மட்டும் தான். ஸோ 2 கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எங்கன்னா டெக்கரேட் பண்ணணும், இல்லை வெளி வாசலில் டெக்கரேட் பண்ணணும், இல்லை பால்கனியில் டெக்கரேட் பண்ணணும், இது கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், பார்க்க ஒரு க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ள அப்படின்ட்டு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 ப்ராடக்டோட டீடைலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா பிடிச்சவங்க கண்டு வாங்கிக்கோங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே. நீங்க ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான ஹால்ல போடுங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அஞ்சல் பாய் பாய், டேக் கேர். என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா, வாயா நீ.